நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். எறா வந்து தோலோட நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். இது இந்த எறா தோலோட மசாலா எவ்வளோ நல்லா உள்ளே இறங்கி அந்த ஃப்ளஷ்ஷு எவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்க பாருங்கள். நல்ல மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு 3 to 4 hours அப்படி நல்லா ஊற விடுங்க. நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எப்பவும் போடுற மசாலாவே போட்டுக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெஷல் எதுவும் இல்லை. இதை ஒரு ஃபோலிக் பேப்பரில் வந்து நான் வந்து அந்த எறா வந்து பேக் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து எப்பவும் போல் நம்ம வந்து எறா வந்து நம்ம வந்து சமைக்க போகிறதில்ல. இன்றைக்கி கபாப் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு ஸ்டவ் ஐ மீன் அடுப்பு ரெடி பண்ணி அந்த அடுப்பில் வந்து எறா வேக வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இதில் வந்து ஆயில் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கான்னு நம்ம எனக்கு செக் பண்ண போகிறோம். ஸோ எறா வந்து ஃபோலிக் பேப்பரில் நல்லா போட்டு பேக் பண்ணணும். ஃபோலிக் பேப்பர் நிறையா போடுங்க, அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி லைட்டாக மெல்ட் ஆகிடும். நமக்கு ஃபோலிக் பேப்பரில் ஹீட்டில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து சூடும் வந்து அதில் அப்படியே ஸ்டே ஆகிருக்கும். ஸோ நல்லா பேக் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நல்லா பேக் பண்ணியிருக்கோமான்னு. அடுத்தது வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து நாங்கள் வந்து பால்கனிலே வெளியில் வச்சு அடுப்பை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அடுப்பில் வந்து இந்த ஃபோலிக் பேப்பரை வச்சிடுறோம். ஸோ அது வந்து கரெக்டாக வச்சா ஒழுங்காக செட் ஆகலை. ஸோ அதுக்கு தேவையான நெட்டெல்லாம் போட்டு, ஸோ அப்போ தான் அது ஸ்டேபிளாக நிற்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து அது ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க, ஒரு சைடு வெந்துருச்சு. ஸோ இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கிறோம். எறா வேகிற ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ தணல் வந்து ஒரே பக்கம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே டைமில் வந்து கரெக்டாக வெந்திருக்கான்னு நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு நல்லா அந்த குக்கான ஸ்மெல்லு வந்துருச்சு. ஸோ நல்லா குக்காக இருக்கும்னு நினைக்கிறோம். அதை எடுத்து திரும்பி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எடுத்து பேக்கிங்கை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது வந்து குக்காக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒயிட் பாருங்கள், நல்லா குக்காக இருக்குது. குக்கானது நல்லா தெரியுது. எடுத்து பாருங்கள், வெளில எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வெளியில் எடுத்து செக் பண்ணோம். ஸோ அதை எடுத்து செக் பண்ணும்போது நல்லாவே வெந்துருச்சு. அதோடய மசாலாலாம் செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அனல் வந்து உள்ள அனல் பறக்க பறக்க சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டில் வரும். நல்லா இருந்துச்சு. அந்த ஓடோடு தான் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம வந்து ஓடோடே ஃப்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணோம். அது அதை விட அட்டகாசம் சூப்பராக இருந்துச்சு. முறு முறுன்ட்டு செம்மையாக வந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணேன், மறந்துடாதீங்க. நான் இன்னொரு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். See you in the next video. Until then, bye from 5 to 2 infos. Thank you.